விஜய் படங்களில் இதுதான் வந்து இப்படி பண்ணுறது முதல் முறை. அது கொஞ்சம் எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எடுத்து டக்குனு பத்திரிகையாளர் ஒருவேளை படம் வந்து கொஞ்சம் போருங்க அப்படின்னு எழுதிட்டாங்கன்னா வேற மாதிரியாக மாறிடாது அந்த பயம். ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு ஐடியா வந்து விஜய்க்கே இல்லை. ஒரு மணிக்குங்கிறத பிடிச்சிட்டாரு. இது எப்படி சார் உங்க விட்டாங்க? மோனி கபூர், செண்பகமூர்த்தி, தில்ராஜ் மூணு பேருமே கான்ஃபரன்ஸில் பேசி தில்ராஜ் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பார்த்தார். இந்த கலெக்ஷன் தானே உங்களுக்கு பிரச்சனை, இந்த படம் போட்டால் மொத்தமாக கலெக்ஷன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஜெயிச்சிட்டா இருப்பா தில்ராஜ் நினைக்கப்போ பொசுக்குன்னு அதெல்லாம் கிடையாது. 14 தான் இப்போ டக்குன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே சார், இந்த சொன்ன தேதியில் அவர் ரிலீஸ் பண்ணலங்கிறதுல விஜயே அவர் மீது கோபத்தில் இருக்காருங்கிற மாதிரி. ஒரு படத்தில் வந்து நடித்த குஷ்பு தான் ரொம்ப திருப்பமான ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வெளியில் வந்து பேசினா எப்படியாவது நம்ம வாயை பிடுங்கி இந்த கதை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதனால் அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கவே இல்லைன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. படம் பாருங்கள், பிடிச்சிருந்தா சொல்லுங்கிற மாதிரி யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவங்க படம்லாம் இங்கே ஓடிடும். ஸோ அதனால் வந்து ஒரு ஈக்குவல் டஃப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வணக்கம் சார். வணக்கம். நானும் ஒவ்வொரு முறையும் விஜய் சேதுபதி மாதிரி சார் ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு ஆரம்பிக்கிறேன். ஒரு வழியாக அன்னைக்கு வந்து நிறைவடையுது ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூ மட்டும். முடிஞ்சதுக்கப்புறமும் நிறையா பேச போகிறோம். ஒரு வட்டத்தில் யோசிச்சு பார்த்தா இத்தனை எபிசோடுகள் பண்ணிட்டோமே இந்த ரெண்டு படத்தை வச்சு அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா இத்தனை எபிசோடுகளே நம்ம எவ்வளவு தகவல்களை தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு தோணுது. எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ஷாக்கிங் சார், இந்த சிறப்பு காட்சிகள் இன்றைக்கி போட்டது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங். வாரிசு படத்துக்கு சிறப்பு காட்சியா அப்படின்னு தோணுது. உங்களுக்கு கேள்விப்பட்டவுடனே என்ன சார் தோணுச்சு? அதான் ஃபேமிலி ஷோ, ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபேமிலி ஷோவே பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இதற்கு முன்பு வந்து விஜய் படங்கள் வரும்பொழுதெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்து பாருங்கன்னு பத்திரிகையாளர்களை அவங்க அழைச்சதே கிடையாது. ஒருவேளை இது ஃபேமிலி படம் அப்படிங்கிறதுனால கூப்பிட்ருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. பட் படத்தை பற்றி வெளியில் வந்து பல்வேறு தகவல்கள் சீரியல் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்லாம் வரும்பொழுது இல்லை இல்லை இந்த முடிவை வந்து உங்கள் ஃபேமிலிகிட்டே நாங்கள் விட்டுறோம், நீங்கள் ஃபேமிலியோடு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ இன்னும் தெரியல. அதே மாதிரி வந்து செலிப்ரிட்டி ஷோவாகவும் இதை பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு புறம் வந்து செலிப்ரிட்டிஸ், இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்கள் ஃபேமிலியோடு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் படங்களில் இதுதான் வந்து இப்படி பண்ணுறது முதல் முறை. அது கொஞ்சம் எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நிச்சயமாக சார், ஏன்னா சொன்னது போல் விஜய் சாருடைய படம் அது சிறப்பு காட்சி, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் இரவுங்கிறது எனக்கு பெரிய அதிர்ச்சி. செலிப்ரிட்டிஸுக்கு போகிறதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பத்திரிகையாளர்களை அதுவும் குடும்பத்தோடு வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எனக்கு. டக்குனு பத்திரிகையாளர் ஒருவேளை படம் வந்து கொஞ்சம் போருங்க அப்படின்னு எழுதிட்டாங்கன்னா வேறு மாதிரியாக மாறிடாது அந்த பயம். இல்லை எங்கள் படம் நல்லா இருக்குங்கிற கான்ஃபிடென்ட்டில் அதை வெளியே விடுறாங்க. இல்லை எல்லா படத்துக்குமே அந்த ஆபத்து இருக்குது. காட்சி முடிஞ்சிருச்சுன்னா அதற்கப்புறம் வந்து முடிவு மற்றவர்கள் கையில் தானே, அது வந்து நம்ம முடிவு எடுக்க முடியாது. அது எப்படி இருந்தாலும் அந்த சவாலை வந்து இவங்க சந்தித்து தான் ஆகணும். ஆனால் இப்படி ஒரு முடிவுக்கு பின்னால் இந்த தமிழ்நாடு தியேட்டரை ரிலீஸ் பண்ணுற லலித் இருக்கார் அப்படிங்கிறது தான் தகவல். ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு ஐடியா வந்து விஜய்க்கே இல்லை, விஜய்க்கும் இல்லை, இந்த பக்கம் வந்து தில்ராஜுக்கும் இல்லை. இவர் தான் வந்து இப்படி ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறார், ஃபேமிலியோடு அவங்களெலாம் வர வச்சா எப்படி சார் இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க கேட்டுக்கிட்டு பரவாயில்லையே இது கூட ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணுங்கள், ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. பட் இது ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஃபேமிலியோடு உள்ளே வரும்பொழுது ஏற்கனவே சில சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இங்கே ஃபேமிலியோடு வாங்கன்னு போட்ட படங்கள் எல்லாமே பெரிய ஹிட்டாக இருக்குது. அது வந்து ஒருவேளை நம்பிக்கையின் அடிப்படையில் கூப்பிட்றாங்களா அல்லது வந்து இந்த மாதிரி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகணும்னு கூப்பிட்றாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் துணிவும் நல்லாயிருக்கு, வாரிசும் நல்லாயிருக்குங்கிறது தான் நான் வந்து கடைசியாக கேள்விப்பட்டது. அதனால் வந்து நல்லாயிருக்குங்கிற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி தியேட்டருக்கு போக போகிறோம். நிச்சயமாக சார், நீங்கள் சொன்னது போல் துணிவு வந்து அஜித் சாருக்கான படம், வாரிசு விஜய் சாருக்கான படம், ரெண்டு படமும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நீங்கள் சொல்லி கேட்குறது இன்னும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இன்றைக்கி சினிமா தேட்டரில் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ முடித்த உடனே வர்றவங்ககிட்ட மைக்கு கொடுக்குறப்ப அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன் தான் ஒரு படத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட்டையுமே நிர்ணயிக்குதுன்னு நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட சூழலில் இந்த ப்ரெஷோவை முன்னாடியே கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சேஃபர் சைடாக அமைஞ்சிடற மாதிரி எனக்கு தோணுது சார். ஆமாம், ஏன்னா இப்போ இதில் வந்து பத்திரிகையாளர்கள் பல பேர் இந்த எஃப்டிஎஃப்எஸ்க்கு முகம் காட்டுகிறார்கள்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பல பேர் வந்து ஐயோ என்னங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்க தளத்தில் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எழுதுவாங்க. ஆனால் செலிப்ரிட்டி ஷோவும் இதை கூடவே இருக்கிறதுனால அவங்கள்ட்ட வந்து மைக்கை நீட்டுவதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எஃப்டிஎஃப்எஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களே தியேட்டருக்குள்ள ஆட்களை இறக்கிடுறாங்க. இப்போ எந்தெந்த சேனல் வந்து குறிப்பாக எங்கெங்கே நிற்பாங்கங்கிறது அவங்களுக்கு ஓரளவுக்கு
தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அங்கங்கே ஒரு 50-50 பேரை இறங்கிடுறாங்க, போய் இறங்கிடுங்க முன்னாடி சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு பல படங்களை நம்ம வந்து பார்த்துட்டு அடாடா இவ்வளோ பிரமாதமாக சொல்கிறாங்களேன்ட்டு உள்ளே போன பிறகு தான் அடாடா இவங்க செட்டப் பண்ண ஆள் அதெல்லாம் அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த காமெடிகளும் நடந்துகிட்ருக்கு. பட்டு விஜய் அஜித் மாதிரியான பெரிய ஹீரோக்களுக்கு வருகிற ரசிகர்கள் இந்த மாதிரி கட்டுக்கடங்காதவர்கள் இவங்க உள்ளே இறக்கி அந்த கூட்டத்தில் அவங்க காணாமே போயிடுவாங்கன்னு வைங்க. ஸோ அதனால் வந்து அப்படியெல்லாம் செட்டப் செஞ்சு ஒரு கருத்தை வாங்கிட முடியாது. இந்த FDFS நிச்சயமாக ஒரு பெரிய ரோல் பண்ணும். ஒருவேளை இந்த படம் சுமாராக இருந்தால் அவங்க வந்து அதை பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறதும், அது கொஞ்சம் சுமாராக இருந்தால் இவங்க ட்ரோல் பண்ணுறதும், இப்படி மாறி மாறி சண்டை போட்டே ஒரு படத்தை காலி பண்ணுங்கிற ஒரு காட்சிகளும் இதில் நடக்கும். பட் இதையெல்லாம் தாண்டி ரெண்டு படமுமே நல்லா இருந்ததுன்னா முதல்ல வாயை மூடுறது இந்த சோசியல் மீடியா தான். நிச்சயமாக சார், அப்போயும் வந்து படம் நல்லா இருக்குன்னு அது பேசிதான் ஆகணும், வேறு சூழலும் இல்லை. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குற சில தகவல் நான் கேள்விப்படுறேன் சார். எப்படி கேள்விப்படுறேன்னா, இப்போ இந்த படத்தில் எது முதல்ல வருது அப்படிங்கிறது 12 ஆகி 11 ஆகி திருப்பி 2-11 ஆகி அதுக்கப்புறம் வந்து 4 ஆகி 4 இப்போ 1-4 ஒரு சுச்சுவேஷன் வந்த இந்த நேரத்தில் வாரிசு படக்குழு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. இப்போ ஸ்ப்ரெஸ்ஸையும் செலிப்ரிட்டியையும் ஒன்றா கொண்டு வந்து வைக்கும்போது இவங்க ஒரு 12 மணிக்கு படம் முடியுதுன்னு வைங்களேன், இந்த டாக்கு தான் அடுத்து ஒரு 3-4 மணி நேரத்துக்கு போகும்போது துணிவோட வாரிசுடைய டாக் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு தகவல் எவ்வளோ ரொம்ப சார். நிச்சயமாக அதில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறதில் நிறைய உண்மை இருக்குது. அது பயங்கரமாக ரோல் பண்ணும், அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை. ஏன்னா வெளியில் வர்ற பத்திரிகையாளர்கள் உடனுக்குடன் அந்த ரிவ்யூ அவங்க தளத்தில் பண்ணுவாங்க. இன்னொன்று அந்த தியேட்டர் வாசல்லேருந்தே பண்ணுவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ வாரிசு படத்தினுடைய ரிவ்யூஸ் வந்து துணிவு ரிவ்யூஸ்க்கு முன்னாடியே வந்து பரவலாக போய் சேர்ந்துடும். அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான். அது வந்து இந்த முடிவை எடுத்த லலித்துக்கு தான் நம்ம வந்து இந்த இடத்துல பாராட்டுகளை சொல்லணும். ஏன்னா நம்ம பாராட்டு சொல்வதை விட படக்குழுவினர் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இது வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணும், சந்தேகமே இல்லை. ஒரு கடந்த 2 நாட்களாக வந்து எல்லாத்தையும் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அப்புறம் ஹைதராபாத் நடந்த சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வாரிசு படம் வந்து கொஞ்சம் சுமார் தான் போட்டிருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ இந்த ப்ரெஸ் ஷோ அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே, சிறப்பு காட்சிங்கிறத கேள்விப்பட்ட உடனே, ஓ அப்போ படத்தில் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் அதை முடிவு எடுத்துருக்கே முடியாது, அப்போ படத்தில் பயங்கரமான கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க சார்? இதில் வந்து ரெண்டு ஹீரோக்களும் தன் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சொன்ன விஷயம் என்னங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அஜித் வந்து வெளியூர்லேருந்து இங்கே ஃபோன் பண்ணி வினோத்துக்கிட்ட, போனி கபூர்கிட்ட, சுரேஷ் சந்திராட்டெல்லாம் சொன்னது என்னென்னா டோன்ட் பேனிக்குங்கிறது. இந்த பக்கம் வந்து விஜய் அவருடைய மேனேஜர் ஜெகதீஷுக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு, அதை வந்து அவர் போட்டிருக்கிறார். அதில் என்னென்னா இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. அப்போது இவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய சார்ந்தவர்களுக்கு சொல்வதை விட இந்த விஷயம் வந்து ரசிகர்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ரெண்டு பேருடைய நம்பிக்கையும் கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே விஜய் வந்து இந்த ரிலீஸ் நேரத்தில் தன் படத்தை பற்றி பிரம்மாண்டமாக சொல்லி நீங்கள்லாம் உள்ளே போங்கன்னு சொல்கிற ஆள் கிடையாது. இந்த பக்கம் அஜித்தும் அப்படி தான். ஆனால் இந்த நேரத்தில் ரெண்டு பேருமே சொல்லி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அந்த கடைசி நேரம் டஃப் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அனல் பறக்குதுங்கிறது தான் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியும். பட் இவங்களுடைய ரெண்டு பேருடைய நம்பிக்கையும் நிச்சயமாக வீண் போகாது, அது மட்டும் எனக்கு ஓரளவுக்கு உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கு. நீங்கள் உள்ளுக்குள்ளே சொல்கிறதும் உங்களுக்கு உள்ளேருந்து சொல்கிறதையும் வச்சு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அது கேட்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இந்த 1 மணி 4 மணி பஞ்சாயத்து எப்படி சார் வரட்டி புட்டுச்சு, நீ முன்ன போனால் நான் விட மாட்டேன்னு 12-11 மாறி தாவி 4-1 ஆகி இப்போ கடைசியாக போனிக்க போகிறவர்கள் 1 மணிக்குங்கிறத பிடிச்சிட்டாரு. இது எப்படி சார் உங்கள் விட்டாங்க, அல்லது இது எதுனால? இல்லை, இதை தாண்டி அதிகார வர்க்கம் யார் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உதயநிதியினுடைய ரெட் ஜெயின் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது. அப்போ அவங்க சொல்வது தான் இறுதி முடிவாக இருக்கும். யாராவது ஒன்று ரெண்டு பேர் எதிர்த்து பேசினா கூட எதுக்குப்பா நமக்கு வம்பு அப்படிங்கிற முடிவுக்கு அவங்கள வர வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனை நடந்தது உண்மைதான். இப்போ 1 மணி ஷோ இவங்க பிளான் பண்ணும் பொழுதே வெளியூரிலிருந்து வாரிசு வாங்கியவர்கள் பல பேர் சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அது எப்படி சார் நாங்கள் விட முடியும், எங்களுக்கு வந்து 1 மணி ஷோ கொடுங்க அப்படின்ட்டு இவங்க ஃபோர்ஸ் பண்ணதெல்லாம் நடந்தது. அப்புறம் ஒரு பக்கம் தில்ராஜ் வந்து கான்ஃபரன்ஸில் செண்பகமூர்த்திட்டலாம் பேசினார். போனி கபூர், செண்பகமூர்த்தி, தில்ராஜ் மூணு பேருமே கான்ஃபரன்ஸில் பேசி தில்ராஜ் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பார்த்தார், சார் எங்கள் படத்தை வந்து எல்லாருமே MG வாங்கியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் வந்து படத்தை கொடுத்துருக்குறீங்க, அவங்க போடுவாங்க, கலெக்ஷன் வரும், உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, அது வேறு விஷயம், ஆனால் எங்கள் படத்தை பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது, அதனால் எங்களுக்கு 1 மணி காட்சி
நீங்கள் கொடுங்க. முயற்சி பண்ணியிருக்காங்க வாரிசு படக்குழு. ஆமாம், பயங்கரமாக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இவ்வளவு பெரிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு சரி ரைட்டு ரெண்டு படமுமே 4 மணிக்கு போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. 4 மணிக்கு தாங்க ரெண்டு படமுமே போங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க வந்தவங்கள. போன பிறகு ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க 1 மணின்னு. அதுக்கப்புறம் அதை மாற்றவே முடியல. இப்போ மீண்டும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனோடனே என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டர்கள்லையும் 1 மணிக்கு துணிவு ஓடும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டர்களிலும் 4 மணிக்கு வாரிசு ஓடும். இந்த கலெக்ஷன் தானே உங்களுக்கு பிரச்சனை. இப்போ இந்த படம் போட்டால் மொத்தமாக கலெக்ஷன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதற்கப்புறம் நாங்கள் போடும்போது வாரிசும் துணிவும் பாதி பாதி கலெக்ஷன் தான் வரும். அப்போ எங்களுக்கு வந்து கலெக்ஷன் பாதிக்கும். இதுதானே உங்கள் பிரச்சனை. 4 மணிக்கு எல்லா தியேட்டர்லையும் நீங்கள் போட்டுக்குங்க, அதற்கப்புறம் வர்ற ஷோக்களில் நீங்கள் மாறி மாறி போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கரெக்டாக அக்யூரட்டாக இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ஆனால் அதை மீறி சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரிய பிரச்சனையை ரொம்ப 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 பேசி அதை சின்ன பிரச்சனையாக மாற்றிருக்காங்க. அதுதான் தற்போதைய நிலவரம். இதில் இன்னொன்று நம்ம சொல்லியாகணும். என்ன சொல்லியிருக்கிறாங்க தியேட்டருக்காரங்களுக்கு, 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை காட்சிகள் வேணாலும் போட்டுக்குங்க. நைட்டு 1 மணியில் ஆரம்பித்து எத்தனை காட்சிகள் வேணாலும் நீங்கள் போட்டுக்குங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிவிடுங்க, மற்றபடி நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து அதை கவர்மெண்ட் ஆர்டராக போட முடியாது, அதையும் வந்து சொல்லிட்டாங்க. நீங்களாக பார்த்துங்க லோக்கலில், வேறு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற நேரத்தில் தான் வழக்கமாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தடை கேட்டு போகிற தேவராஜுங்கிறவர் ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணார். இந்த மாதிரி வந்து ஷோ போடக்கூடாது, சிறப்பு காட்சிகள்னு பேரில் அரசாங்க அனுமதி இல்லாமல் இவங்க ஷோ போடுறாங்க, அதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுங்கிற மாதிரி அவர் குரல் எழுப்பேன். இப்போது இன்றைக்கி வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்னென்னா, 11, 12 விட்டாங்க அவங்க, 13லேருந்து 17 வரைக்கும் சிறப்பு காட்சிகள் கிடையாது. 4 மணிக்கு கிடையாது. 4 மணிக்கு கிடையாது. ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து 7 மணிலேருந்து ஆரம்பித்து போகலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க 6 காட்சின்னு பிளான் பண்ணது, ஒரு 2 காட்சி கட்டாகும். இந்த 2 காட்சிக்கான தொகை வந்து அவங்களுக்கு குறையும். அதுதான் அதை நான் ஒரு திரையரங்க உரிமையாளர்கிட்ட பேசிட்டு இப்போ எத்தனை காட்சிகள் போடலாம் திட்டமிட்டிருக்கீங்கன்னா 9 காட்சினார். நான் உட்காந்தே விட்டேன், என்ன எட்டு வேற மனுஷராக பாமன் தம்பி போட்டுருவான். அதுக்கு அவர் ஒரு டைம் டேபிள் கொடுத்தார். இப்போ நீங்கள் சொல்கிறது கூட்டி போயிருக்க கூட நேரம் இல்லாமல் அப்படி அப்படியே இந்த கதை வழியாக நீ போ, கல்யாண பந்தியில் பின்னாடி எண்டுக்கிட்டு பாயில்ல அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது மாதிரி அப்புறம் நீ இதுவும் பேசும்போது இந்த 1 மணி காட்சி 2 திரையரங்குலையும் துணிவு, ஒரே 1 திரையரங்கில் 2 ஸ்க்ரீன் இருக்குது, 2 திரையிலையுமே வந்து துணிவு. 4 மணி காட்சி 2 திரையிலையும் வாரிசுனது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அது எப்படி, ஒருவேளை அவர் பிரச்சனை வரக்கூடாங்கிறக்கா பண்ணுறாங்க, ஒட்டு மொத்தமாக அப்படி தான் பண்ணுறாங்க. சரி சார், இப்போ இந்த 1 மணி 4 மணி விஷயம் இருக்குல்ல சார், மாற்றிட்டாங்க பிரிச்சுட்டாங்க, சரி ஒரே ஒரு தியேட்டரில் ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்குது, அவர் இப்படி துணிவும் போடுவார் வாரிசையும் போடுவார். அதுதான் ஒரு ஷோ துணிவு ஒரு ஷோ வாரிசு, அவர் 2 படம் போடுவார். ஆமாம், சிங்கிள் தியேட்டராக இருந்தால் கூட மாறி மாறி போட்டுக்குங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் சில பேர் வந்து துணிவு வாங்காமல் வாரிசு மட்டும் வாங்கியிருப்பாங்க, சில பேர் வாரிசு மட்டும் வாங்காமல் துணிவு வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு இல்லையா, அந்த தியேட்டர்களில் மட்டும் அவங்கவுங்க அந்த படத்தை போட்டுக்கலாம், அந்த மாறி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆனால் அது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் தான், எப்படியோ உட்காந்து பேசி அதான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்பொழுது நீங்கள் அந்த ரிலீஸ் நேரத்தில் அந்தந்த அலுவலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லைன்னா கியூபுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மிகப்பெரிய கட்டி உருளலாக இருக்கும் ஒரு படத்துக்கு, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் 2 பெரிய படங்கள் வரும்பொழுது எவ்வளோ பிரச்சனை இருக்கும்னு வச்சு பாருங்கள். அது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மினி கோர்ட்டாகவே செயல்பட்டுருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த இடம். நிச்சயமாக சார், இவ்வளவு சிக்கலையும் தாண்டி திரையரங்குகளை பிரிக்கிறதுல உண்டான அந்த ஈக்குவாலிட்டி இருக்குல்ல, அது நீங்கள் சொன்னது போல் இன்னும் தீர்க்கப்படாத சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அட்லாஸ்ட் நீங்களும் இல்லை எல்லாரும் சொல்கிறது கண்டக்டர் இருக்கிற படம் ஜெயிச்சிருப்பா அப்படிங்கிறதா. ஆனால் இந்த ஃபஸ்ட்டே கலெக்ஷனுக்காக ஒரு பெரிய போராட்டம் ஒன்று பண்ணுறாங்களே சார், இது எதுக்கு சார் பண்ணுறாங்க? இல்லை அதுதாங்க, இப்போ முதல் நாள் கலெக்ஷன் வந்து இந்த ஹீரோவுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது இப்படி அதை உண்மையும் சொல்ல போகிறது கிடையாது யாரும். இல்லை இல்லை, அது அந்த திரையரங்கம் சார்ந்தவர்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு உண்மை அவங்க சொல்லாமல் இருக்கலாம், அதுக்காக நம்ம விட போகிறதில்ல தேடி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் சம்மந்தப்பட்டவர்களுக்கு தெரியும்ல. இப்போ நாளைக்கு வந்து விஜய்க்கு ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுக்க போனார்னா இவருடைய முதல் நாள் கலெக்ஷன் என்னங்கிறது தெரியாமல் ஒருத்தர் கொடுத்துட மாட்டார். அதே மாதிரி இந்த பக்கம் அஜித்து கொடுக்க போனார்னா இவருக்கு நம்ம இவ்வளோ கொடுக்குறோமே அப்போ அதுக்கு வந்து அவர் தகுதியானவரா அப்படின்லாம் அனலைஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த விஷயத்துக்கு
இந்த முதல் நாள் கலெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப பயன்படுது. ஒரு நடிகருடைய கேரியரையே அது வந்து தீர்மானிக்குது. அந்த கௌரவம் இருக்குல்ல, அதற்கான போராட்டமும் போரும் தான். பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் தான் முழுக்க முழுக்க அதுதான். அதாவது கடைசியாக யார் ஜெயிக்கிறாங்கன்னு தான் முக்கியம்னு சிம்பு சொல்லுவார். அப்படிலாம் இங்கே கிடையாது. ஓப்பனிங்லேருந்தே யார் ஜெயிக்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு நடுவில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தின பிரச்சனை வாரிசு டூ ரிலீஸ் ஆகும் 2nd போட மாட்டோம்னு சொன்ன உடனே அதை மிகப்பெரிய பிரச்சனையாக்கி அதை பேசுபொருளாக்கி அதை ஊதி கடைசியில் ஜெயிச்சிட்டாருப்பா தில்ராஜ் நினைக்கிறப்ப பொசுக்குன்னு அதெல்லாம் கிடையாது. 14 தான் இப்போ டக்குன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே சார். ஆனால் இப்போ அந்த பிரச்சனை டைலூட்டாகவும் ஆயிடுச்சு. இது என்ன சார் காரணம்? அது இந்த சொன்ன தேதியில் அவர் ரிலீஸ் பண்ணலங்கிறதுல விஜயே அவர் மீது கோபத்தில் இருக்காருங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்து 11th அங்கே வந்து 12th தான் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுது, 11 வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அந்த தேதியில் நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா ஒரு 1000 மேற்பட்ட தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாங்கிற தகவலையெல்லாம் அவர் விஜய்க்கு பாஸ் பண்ணியிருக்கிறார். இப்போ தெலுங்கில் நம்ம படம் ஒரே நேரத்தில் ஒரு 1000 தியேட்டரில் வருது அப்படிங்கிறது ஒரு ஹீரோவுக்கு எப்படி இருக்கும்? பெரிய விஷயம் இல்லை. அப்படியே தமிழ்நாடு மாதிரி இன்னொரு ஒரு டிட்டோ இல்லையா வந்துடுது இல்லையா? ஸோ இப்போ அதெல்லாம் அவர் வந்து கால்குலேட் பண்ணிட்டு ஆக பிரமாதம்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அது தில்ராஜ் மீது தவறு கிடையாது. இங்கே காப்பி கொடுக்குறவங்க கரெக்டாக அவருக்கு கொடுக்கல, அதில் ஏதோ டெக்னிக்கல் ஏறாரு, அவங்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இவங்களால் கொடுக்க முடியல. அந்த ரிலீஸ் தேதியை வேறு வழி இல்லாமல் ஏன்னா அடுத்து 12th வைக்க முடியாது, 13th வைக்க முடியாது. அங்கே இருக்கிற ரசிகர்கள் வந்து அவங்கள தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க, அது நியாயமும் கிடையாது. ஏன்னா தொடர்ந்து அவர் அங்கே தொழில் பண்ணணும், எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து சரி ஓகே 14 போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டார். அதுவே வந்து அவருடைய அவர் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பார்ல, இவ்வளோ கலெக்ஷன் ஆகும் நம்ம ஊரில் அப்படின்னு நினச்சிருப்பார்ல. ஸோ அதுலேயே கூட கொஞ்சம் இடிபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த 2 படங்களுமே சுமாராக இருந்து வாரிசு அங்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கதையே வேறு, அது வந்து இல்லாத ஒரு கதை. அது வந்து நம்ம அப்புறம் தான் பார்க்கணும். ஏன்னா வந்த பிறகு தானே அது போஸ்ட் பேசுவோம், அது என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து அவர் நினச்சிருந்தா ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த படத்தை பண்ணியிருக்கலாம். சார், நம்ம தனஜயன் சார்கிட்ட பேசுகிறப்போ அவர் சொன்னாங்க இது மாதிரி 11th வர தில்ராஜுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க, ஒரு நாளே எல்லா தேட்டர்லையும் போட்டு அள்ளிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே நானுமே பரவாயில்லையே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தானே நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு 14 ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். 2 படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க் இருக்குல்ல சார், அது வந்து எப்போதும் எப்படி இருக்குன்னா விஜய் சாருடைய படத்துக்கு ப்ரொமோஷன் கொட்டி கட்டி பறக்கும், அஜித் சார் படத்துக்கு பிசாமல் இருக்கும். ஆனால் இது அப்படி ரிவர்ஸாக இப்போ கடைசியாக ஒரு 10-15 நடக்குதுல்ல சார், இது நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இங்கே வந்து ஒரு பெரிய சிக்கல் வாரிஸில் என்னென்னா படத்தில் வந்து நடித்த குஷ்பு தான் ரொம்ப திருப்பமான ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வெளியில் வந்து பேசுனா எப்படியாவது நம்ம வாயை பிடுங்கி இந்த கதை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதனால் அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கவே இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க இன்னமும். ஆமாம், இப்போ நடுவில் எங்கேயோ ஒரு நிகழ்ச்சியில் மீடியாக்கள்லாம் கேட்கும்போது வாரிசில் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னா யார் சொன்னது நான் நடிக்கவே இல்லையன்ட்டு போயிட்டாங்க. கடைசியாக என்ன மேடம் பிடிச்சி சொன்னீங்கன்னா இல்லை வாழ்ந்துருக்கேன் அப்படின்ட்டு போயிடலாம், நடிக்கலை வாழ்ந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க போல இருக்கேன். பட் அதில் இருக்கிறவங்க வேறு ரொம்ப முக்கியமானவர்கள்னு யாருமே வெளியில் வந்து பேட்டியே கொடுக்கல, கொடுத்தா வந்து விஜய் தான் கொடுக்கணும், அவரும் வந்து பேச போகிறதில்ல. சரத்குமார் சார்ட்டையுமே அந்த அவர் சூப்பர் ஸ்டார்னு சொன்ன மேட்ரு பற்றி தான் எல்லோரும் கேட்டுக்கிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அவரும் வந்து ரொம்ப அழகாக அவர் பதில் சொல்லிட்டாரு, நான் வந்து ரஜினியை சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்ட்டார். அவர் ரொம்ப வித்தியாசமான பதிலாக இருந்துச்சு. பட் ஓகே, இருந்தாலும் வந்து இந்த பக்கம் கொடுக்குற ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. நீங்கள் அது மஞ்சு வாரியர்லாம் பேசுகிறது வந்து ரொம்ப அவங்களுக்கு இவ்வளவு தமிழ் தெரியுமா, இவ்வளோ அழகாக பேசுவாங்களாங்கிற மாதிரிலாம் இருக்குது. தமிழ் படத்தில் நடிக்கிற ஹீரோனுக்கெலாம் தமிழ் தெரியும். ஆமாம் ஆமாம், அஜி வினோத் வந்து எல்லா சேனல்லையும் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்கிறார். இத்தனைக்கும் அவர் சொல்கிறது என்னென்னா சினிமாவுக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, ரசிகர்கள் வந்து ஏன் அப்படி இருக்குங்க. அவர் இந்த சினிமா படத்தோட டேரக்டர் மாதிரி இல்லாமல் லைட் மேன், சினிமா படத்தோட டேரக்டர் மாதிரி இல்லாமல் கடைசி ஒரு லைட் மேன் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார்ல அது மாதிரி. ஆமாம், அவர் வந்து இவ்வளோ பெரிய படம் நம்ம பண்ணியிருக்கோங்கிறத மண்டையில் ஏற்றிக்காமலே அந்த விஷயம். ஆமாம், ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்கார். அந்த வகையில் நம்ம அவரை ரொம்ப ரொம்ப பாராட்டலாம்னு வச்சிங்களேன். ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு 3 முன்னாடி கூட நீங்கள் வந்து இந்த படத்துக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு போகலாம், ஏன் வந்து நாள் முழுக்க இந்த படத்தை பற்றிலாம் பேசணும், இந்த இளைஞர்களுடைய வேகம் திறன் எல்லாமே வந்து வெறும் சினிமா தானா அப்படின்லாம் ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோடலாம் பேசுகிறாரு. அவர் பேசுகிற ஒவ்வொரு வரியும் சத்தியமான உண்மை. ஆனால் ஒரு படத்தின் டைரக்டரே இப்படி பேசுகிறாருங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஆனால் இதை இப்படி பேசுகிற ஒரு டைரக்டர் வந்து
படத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய கண்டென்ட் வச்சுருப்பார். ஏன்னா பல இயக்குநர்களை நம்ம இங்கே தொடர்ந்து பார்த்துருக்கோம். அவங்க ஒரு பட விழாக்களில் அந்த படத்தை பற்றி எப்படியெல்லாம் பேசுவாங்க, அந்த படம் வெளியில் வந்த பிறகு இவங்க பேசுனதுக்கு அந்த படத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ரொம்ப மேலோட்டமாக படம் பாருங்கள், பிடிச்சிருந்தா சொல்லுங்கங்கிற மாதிரி யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவங்க படம்லாம் இங்கே ஓடிடுது. அதனால் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையே வருது வினோத் மேலே. இப்போ வம்சியெல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிருக்கிறார் வாரிசுக்காக. ஸோ அதனால் வந்து ஒரு ஈக்குவல் டஃப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நூலிழை மேலே கீழே இருக்குங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாகும். அது சொன்ன மாதிரி சார், இப்போ இது வரைக்கும் துணிவு படத்து அஜிசார் படத்துக்கு ப்ரமோஷன் நடந்ததில்லை, இப்போ ப்ரொமோஷன் நடக்குதுங்கிறத தாண்டி போனி கபூர் சார்லாம் வந்து இன்டர்வியூவில் இறங்கிட்டாருங்கிறப்ப தான் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. இது படம் வந்து நாளைக்கு அப்படிங்கிறது சோசியல் மீடியா கடந்து அந்த திரைப்படத்துடைய உரிமையாளர்களுக்கு, தயாரிப்பாளர், இயக்குனர், அந்த மற்ற முக்கியமான எவ்வளோ ப்ரெஷரோடு இருக்காங்க சார்? எல்லாருக்குமே ஹெவியாக இருக்குங்க. நம்ம வந்து அவங்க வெளியில் காட்டிக்கலன்னா கூட ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ ஹச் வினோத் கூட ரொம்ப வந்து ஏகாந்தம்னு சொல்கிறதா, அது எந்த வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி பதட்டம் இல்லாமல் அவரு பதட்டம் எப்படிங்க இல்லாமல் இருக்குங்கிறத பதட்டம் இல்லாமல் சொல்லிகிட்டே தான் இருக்காரு. அவருக்கும் இருக்கும், அதை தான் நான் சொல்ல வரேன். அப்படி வந்து ஒரு மேலோட்டமாக பேசினா கூட அவருக்குள்ளேயும் அந்த பதட்டம் இருக்குங்கிறது தான் உண்மை. என்ன வெளிக்காட்டிக்காமல் இருப்பாங்க. நிச்சயமா சார், ரொம்ப கடைசியாக ஒரு வழியாக அது ஒரு 3-4 மாதம் போராட்டம், அந்த ஒத்துழையாமை இயக்கம், உச்ச தியாகரக முடிவு பெறப்பட்ட மாதிரி இந்த வாரிசு துணிவு ஒரு முடிவு காந்தி. அப்படிலாம் நீங்கள் போயிட முடியாது. விஜய் 67 வந்துட்டு இருக்காரு. விஜய் 67 வருது சார், அப்புறம் அஜித் சார் 62 சேர்ந்து வருதா? எப்படி விடுவார்? வர்றதுக்கும் அவர் வர்றதுக்கும் சரியாக இருக்கும் இல்லை? கிட்டத்தட்ட ரெண்டும் வந்து முன்ன பின்ன தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஜனவரி 18-19 சொன்னாங்க. இந்த படமும் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, முடியும் போது கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். பார்க்கலாம், அடுத்த மோதல் வந்து நிச்சயமாக உண்டு. அடிக்கடி முதல் அப்போ தாங்குமான்ட்டு தெரியலையே சார். இந்த எல்லா தியேட்டர் உரிமையாளர்கிட்ட நம்ம பேசுனதில் அவங்களுடைய புரட்சியாதத்துக்கெலாம் அவங்க ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. ரசிகர்களும் அந்தளவுக்கு ஒன்றும் காமா சுமான் வந்து சண்டை போட்டுக்க போகிறது இல்லைங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது சேதாரம் நடக்குது, ஏதாவது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விபத்து நடக்குது, பொருள் விபத்தோ ஏதோ ஒரு விபத்து நடக்குதுன்னா அது திரைப்படங்களையோ அல்லது நடிகர்களையோ பாதிக்கப்படும். நிச்சயமாக இப்போ விஜய் படத்தில் அந்த தியேட்டரில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா நிச்சயமாக விஜய் தான் சொல்லுவாங்க, என்ன பண்ணிட போகிறார் அந்த பையன் குடும்பத்துக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ரசிகர்கள் வந்து முடிந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோடு இருக்கணுங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. உணர்ச்சி வயப்படாமல் ஒரு படத்தை படமாக பார்த்துட்டு வந்துடணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் இந்த என் தலைவன் எனக்காகவே இருக்கான், எனக்காக உயிரை கொடுப்பான்லாம் இவங்க ரொம்ப தவறாக நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ டிக்கெட் விலை 1000 ரூபா விற்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து தியேட்டருக்காரர்கள் விநியோகஸ்தர்களுக்கு தெரியாமல் டிக்கெட் விலையை அதிகப்படுத்தி விற்பாங்க, அந்த காசை அவங்களே வச்சுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டருக்காரர்களும் சேர்ந்து அதை வந்து பங்கு போட்டுக்கிட்டாங்க. எப்போ என்ன ஏமாத்தாத, என்னையும் ஆட்டத்தில் சேர்த்துக்க அப்படின்னு. உன ஏமாத்தது இல்லை, என்ன ஏமாத்தாத. இது வந்து தயாரிப்பாளருக்கு தெரிய வரும்போது அவர் பயங்கர கொந்தளிச்சிட்டார். அது எப்படிப்பா நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் திருடுவீங்க அப்படின்ட்டு அவர் பயங்கர டென்ஷன் ஆகி அடுத்த முறை என்னையும் ஆட்டத்தில் சேர்த்துங்கன்னு இப்போ அதிகாரப்பூர்வமாக 1000 ரூபான்னு இவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் மாதிரியான ஒரு ஹீரோ நாளைக்கு அரசியலுக்கு வருவோன்னு சொல்கிறவர், இந்த தமிழ்நாட்டையே மாற்ற போகிறோன்னா ஒரு கனவை வச்சுருக்கிறவர், தன் படத்திலேயே ஒரு 1000 ரூபா வந்து அரசாங்க விதிகளை எல்லாம் தாண்டி விற்கும் பொழுது வாய்மூடி மௌனமாக வெடி பார்த்துட்ருக்கார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஜித் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம அவரை பார்க்குறோம். ஆனால் அவருக்கும் தெரியும் நம்ம படத்தை வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஆனால் டிக்கெட் ரேட் என்ன 195 ரூபா போட்டிருக்காங்க. 3 டிக்கெட் வாங்கினா 3000 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வரேன், ஆனால் 195 ரூபா தான் டிக்கெட் ரேட்டுன்னு போட்டிருக்காங்க. இப்போ இவ்வளோ பெரிய கொள்ளை வந்து கண்ணுக்கு எதுக்க நடக்கும்போது திரையில் வந்து வசனங்களை அப்படியே பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசி நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் குரல் கொடுக்குற இந்த ரெண்டு பேரும் வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்களே, இதெல்லாம் வந்து ரசிகர்கள் புரிஞ்சிட்டான்னா தியேட்டரில் வந்து அடிச்சுக்க மாட்டான், இதை படமாக பார்ப்பான், அவ்வளோதான். அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், படத்தை படமாக பாருங்கள், அதை தாண்டி எதுவும் பண்ணாதீங்கன்னு. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, தியேட்டரில் ஏற்படுகிற சேதங்களை எப்படி வந்து சரி பண்ணுவாங்கன்னு. இப்போ எல்லாருக்குமே ஓரலாக சொல்லப்பட்டிருப்பது என்னென்னா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் அதெல்லாம் ரொம்பலாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதிங்க, நாங்களே சொல்லிடுறோம் எல்லா ஊருக்கும் அப்படின்னு ரெட் ஜெயின்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஓ ஆமாம், நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகணும்னா எல்லா தியேட்டர்களிலும் நம்ம வந்து பாதுகாப்பு கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க.
என்ன இருந்தாலும் தியேட்டர் உள்ளே வந்து நிற்க முடியாது இல்லை, தியேட்டருக்கு வெளியில் தானே. உள்ளே வந்து சேர்கள்லாம் உடஞ்சிதுன்னா இந்த மிஸ்லேனியஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கணக்கு போடும்போது அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு கணக்கில் வரா கணக்கு, ஆமாம், எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ரசிகர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இதுதான் விஜய் அவர்களும் சொல்கிறாங்க, அதுதான் அஜித் அவர்களும் சொல்கிறாங்க, அதுதான் வினோத் அவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் ரசிகர்கள் தான் புரிஞ்சிக்கிற மனநிலைக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். இல்லை, நான் நாட் ஒன்லி அஜித் விஜய், ரஜினியிலேருந்து ஆரம்பித்து தனுஷ் சிம்பு வரைக்குமே நான் சொல்கிறது அதுதான். என்னுடைய படத்துக்கு அதிக விலைக்கு டிக்கெட் விற்காதீங்க, அரசு என்ன விலை நிர்ணயிச்சிருக்கோ அதை மட்டும் விற்றுருங்க அப்படின்னு சொல்கிற கட்ஸ் இங்கே எந்த ஹீரோக்குமே. எனக்கு பிளாக் பண்ணி கொடுக்காதீங்க, ஒயிட் பண்ணி கொடுத்தா தான் வாங்குவேன்னு சொல்கிற கட்ஸ் இருக்கிறவங்க இந்த கட்ஸும் இருக்கணும். நிச்சயமாக ரொம்ப முக்கியமான விஷயம் சார். எனக்கு தெரிஞ்சு ப்ரீ ரிலீஸுக்கு முன்னாடி இருக்கிற நிறைவான நேர்களை தான் நினைக்கிறேன், சொல்ல முடியாது. நைட்டுக்குள்ளே திருப்பி ஏதாவது வந்து மறுபடியும் உங்களை தேடி நாங்கள் அழைப்பு விடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரெண்டு திரைப்படம் வந்து சிறப்பான முறையில் ஓடணுங்கிறது தான் தொடக்கத்துலேருந்து நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க, என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அதுதான். முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு மகிழ்ச்சியான நேர்காணலில் உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் எஸ்எஸ்பிசிக் நேர்கள் சார்பாக உங்களுடைய பொன்னான நேரத்தை எப்போதும் எங்களுக்காக செலவிடுறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.